நாடாளுமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவர் தொடர்பான சர்ச்சைகளை ஏற்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாடு முழுவதும் உள்ள 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் இந்திய ஜனநாயகத்தின் சக்தி வாய்ந்த அடையாளமாக புதிய நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நூற்றாண்டில் இதுவரை நடந்திராத வகையில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நாடாளுமன்ற திறப்பு விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விழாவின் சூழலை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றம் அல்லது குடியரசுத் தலைவர் குறித்த சர்ச்சை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று ராஜ்நாத் சிங் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய நாடாளுமன்றம் மட்டுமே திறக்கப்பட இருப்பதாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதுவும் கூட்டப்படவில்லை என்றும் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இந்த விளக்கம் குறிப்பிடத்தக்கது.